الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: كما تديل تدان. صدق رسول الله صلى الله عليه وسلم. فهنيتم الله سبحانه وتعالى أولك أولتاهتم الحمد لله. صلاة سلام محمد رسول الله صلى الله عليه وسلم والمؤمنون صحابات التابعين تبع التابعين الله من أنيت نلغي أرهميهم إن رجل مدافقا الله من نلغي أرهلي إسلامي السفود الرغلي الله سبحانه وتعالى إننا كتلني غلي اللهم بالكي لنت نڑك ماري إيه بذكرانو أغي غلي سمفون ما نمري إذكم إذي غلي بكتم الله من غلي تجد بذكرانو அவைகளை விட்டு முற்று முழுதாக தவிர்த்து விலகி ஒதுக்கி நடந்து கொள்ள வேண்டும் என்று முதன் முதலாக அடியனுக்கும் அவ்வாறே தாங்கள் அனைவர்களுக்கும் ஒத்தியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்தவன், இந்த உலகத்தை பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடியவன், இந்த உலகத்தை போஷித்து உலகத்திலே இருக்கக்கூடிய சகதவைகளுக்கும் உணவளித்து அல்லாஹ் உலகத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அல்லாமல் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரங்கள் யாரும் கிடையாது. படைக்கிறதுல அல்லாஹுக்கு இணையாக துணையாக பராமரிக்கிறதுல உணவளிக்கிறதுல உலகத்தை திட்டமிட்டதுல உலகத்தை இயக்கிறதுல அல்லாஹுக்கு இணையாக அல்லாஹுக்கு துணையாக அல்லாஹோட சேர்ந்து வேற யாரும் கிடையாது. எங்களுடைய ஏகத்துவ கொள்கையில் மிக அடிப்படையானது அது வாஹிதம் லா ஷரீகலா. அவன் ஒருவன், அவனுக்கு ஷரீக், அவனுக்கு பார்ட்னர் இல்லை, அவனுக்கு இணையானவர்கள் இல்லை, அவனோட சேரக்கூடியவர்கள் வேற யாரும் இல்லை. என்ன கலப்பட்டது அந்த சூறாவ சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சின்ன சூறா, அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இணையாக அல்லாஹுக்கு தோதுவாக அல்லாஹோட சரி சரி சமமாக இந்த உலகத்தில் வேற யாரும் கிடையாது. அந்த அல்லாஹ் தான் படைத்தான், அல்லாஹ் தான் உருவாக்கினார். உலகமே ஒன்றுமே இல்லாமல் இருந்தது, மனிதர்களே ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்க. அல்லாஹ் படைத்தான், خلق السماوات والارض வானங்களை பூமிகளை படைத்தான். في ستة ايام
ஆறு நாட்களில் முழு உலகத்தையும் அல்லாஹ் படைச்சு முடிச்சிட்டான். சூரியனுக்கு வெளிச்சத்தை கொடுத்தான், சந்திரனுக்கு பிரகாசத்தை கொடுத்தான். மனிதர்களை பற்றி சொல்ல போக்கொடே அல்லாஹ் சொல்லி காட்டான், மனிதனுக்கு ஒரு காலம் இருக்கல்லையா, அவன் ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஒரு காலம், அடிப்படை இல்லாமல் இருந்தான், சொல்வதற்கு எதுவுமாகவே இருக்கல்ல. அல்லாஹ் படைத்தான், அல்லாஹ் உருவாக்கினான். அல்லாஹ் சொல்லி காட்டார், மனிதர்களை நாம் படைச்சோம், தாயுடைய கற்பத்திலே நாம் தரிக்கரைச்சோம். அல்லாஹ் சொல்றான், தாயுடைய கற்பத்திலே விந்து துளியாக நாம் அமைத்து அந்த விந்து துளியை சதை கட்டியா இரத்த கட்டியாக ஆக்கி, இரத்த கட்டியை சதை கட்டியாக ஆக்கி, அந்த சதைகளுக்கு மேலால் முள்ளுகளை உருவாக்கி, அந்த முள்ளுகளுக்கு மேலால் திருப்பவும் சதைகளை சதைகளை கொண்டு போட்டி வச்சு மனிதனை கடைசியாக பூர்த்தியான ஒரு படைக்கோலத்தை நான் கொடுத்தேன். உங்களுடைய தாய்மார்களுடைய கற்பங்களிலே வயிறுகளிலே இருந்து அல்லாஹ் உங்களை வெளியாக்கி இருக்கிறார். சிந்திக்கக்கூடிய உள்ளங்களை அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் செவிப்புலன்களை உங்களுக்கு தந்திருக்கிறான், செவிகளை தந்திருக்கிறான், பார்வைகளை தந்திருக்கிறான். மனிதனுக்கு ரெண்டு கண்களை நாம் கொடுக்கவில்லையா, ரெண்டு உதவிகளையும் ஒரு நாமையும் நாம் கொடுக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். மேலானவர்களே, எங்களை படைத்தவன் அல்லாஹ், எங்களை உருவாக்கினவன் அல்லாஹ், இந்த உலகத்தை படைச்சி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை கோடானை கோடுகள் பசுக்களை படைச்சி, மனிதர்களையும் படைச்சி, மகனை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு படைப்பினங்களை விட, இவ்வளவு பிரம்மாண்டமான வானத்தை விட, பூமியை விட, சூரியனை விட, சந்திரனை விட, நட்சத்திரங்களை விட, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்பினங்களை விட, ஆதமுடைய மகனை மனிதர்களை மிக சங்கைக்குரியவராக நான் ஆக்கிவிட்டிருக்கிறேன். அத்திக்காயின் மீது சத்தியமாக, மீது சத்தியமாக, தூர்சீனா மலையின் மீது சத்தியமாக, அபயமளிக்கப்பட்ட மக்கா முகர்ரமாவின் மீது சத்தியமாக, மனிதர்களை நாம் மிக அழகான, மிக அழகான, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களை விட மிக அழகான தோட்டத்திலே அவயங்கள் கொடுக்கப்பட்டவர்களாக, உறுப்புகள் கொடுக்கப்பட்டவர்களாக நாம் ஆக்கியிருக்கிறோம். அல்லாஹ் உருவாக்கியிருக்கிறான், அல்லாஹ் படைத்திருக்கிறான். அவன் தான், அவன் தான் உங்களுக்கு தோற்றத்தை தந்தான், உலகத்தில் இருக்கக்கூடிய தோற்றத்தில் மிக அழகான தோற்றத்தை தந்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒன்றுமே இல்லாமல் இருந்த உலகத்தை படைச்சி, உலகம் ஒன்றுமில்லாமல் இருந்தது, ஆரம்பமாக தண்ணி அல்லாஹ் படைத்தான், தண்ணிக்கு மேல அல்லாஹ் தரையை படைத்தான், தரைக்கு மேல அல்லாஹ் மலையை படைத்தான், வானங்களை படைத்தான், பூமிகளை படைத்தான், மனிதர்களை உருவாக்கினான். ஆரம்ப மனிதன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஏ மனித சமூகமே, ஒரு ஆண் ஒரு பெண் ஆதம் சௌவாவிலே இருந்து உங்களை நாம் படைத்திருக்கிறோம். மேலானவர்களே, அந்த மனிதர்களை அல்லாஹ் உருவாக்கினார். ஒவ்வொரு மனிதனையும் இந்த இடத்தில்
என்ன நாங்க பேசிருக்கிறோமோ, பேசக்கூடிய நான், கேட்கக்கூடிய நீங்க, உலகத்தில் எத்தனை கோடான கோடி மக்களோ அத்தனை பேரையும் தனித்தனியாக அந்த அல்லாஹ் படைச்சிருக்கிறார். எல்லாத்தையும் படைச்சிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ உங்களோட விருப்பப்படி நீங்க வாழ்ந்துக்கோங்க, உலகத்தை நான் படைச்சிட்டேன், இப்ப வாழ்ந்தது உங்களோட இஷ்டம் என்று அல்லாஹ் விட்டு கொடுக்கல. அதையும் அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கிறான்? தானுடைய கருப்பத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அப்துல்லாஹி மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, முஸ்லிம் ஷரீஃபில் ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 4 மாதங்கள் ஒரு குழந்தைக்கு பூர்த்தியாக கூடிய நேரத்தில் என்ன இபாதத் செய்யறதுக்காகவே, எனக்கு வழிபடுறதுக்காக, ஒவ்வொரு
அல்லாவை சந்தோஷப்படுத்தணும், ஒவ்வொரு பகல்களும் அல்லாவை சந்தோஷப்படுத்தணும் சொல்லி போட்டு அல்லாஹ் சொன்னான். அவர்கள்ட்ட இருந்து நான் ரிஸ்கை எதிர்பார்க்கல, வாழ்க்கையின் எதையும் எதிர்பார்க்கல. ரிஸ்கண்டா சாப்பாடு மட்டுமல்ல, குடிப்பானமா, ஆடைகளா, தேவைகளா, தண்ணிகளா, பணமா, காசா, மனிதனின் வாழ்க்கை. மனிதன் இருந்து நான் ஒன்றையுமே எதிர்பார்க்கல, கேட்கல, விரும்பல்ல. அவர்கள் எனக்கு சாப்பாடு தரணும், சின்ன தரணும், சாப்பாடு தராம், சாப்பாடு தரணும் என்று நான் ஆசைப்படவும் இல்லை, விரும்பவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. மாற்றமாக நிச்சயமாக அல்லாஹ். இந்த ஆயத்துக்கு கருத்து அரபு இலக்கணம் படித்தவர்களுக்கு, உலமாக்களுக்கு அல்லது உலமாக்கள் இல்லாதவர்களாக இருந்தாலும் அரபு இலக்கண இலக்கியம் படித்தவர்களுக்கு இவர்களுக்கு மிக தெளிவாக விளங்கும். அல்லாஹ் சொல்லி காட்டான், நிச்சயமாக அல்லாஹ், இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ், ஹுவர் ரஸ்ஸாக், அவனே தான் ரஸ்ஸாக. ESMVoice.com அவனே தான் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன். அவனுக்கு துணையாக, இணையாக மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வேற யாரும் கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நேற்று நாளை மறுநாள் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் இலங்கை நாட்டில குறிப்பாக முழு உலகத்திலே பொதுவாக மக்கள் நிறைய பிரச்சனை பண்றாங்க, பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறாங்க, மக்கள் டென்ஷனாகுறாங்க, மக்கள் சங்கடப்படுறாங்க. பொருள் விலைவாசிகள் கூடிக்கொண்டே போது மக்கள் சொல்றாங்க, பஜார பார்த்து சபிக்கிறாங்க, பஜார பார்த்து மக்கள் லேன செய்யறாங்க. மேலானவர்களே, மக்கள் ஒத்தனை ஒத்தனை ஏற்றிக் கொள்றாங்க. யாரை ஏசலாம்? பொருளாதாரத்தை ஏற்ற முடியுமா? அரசாங்கத்தை ஏற்ற முடியுமா? அல்லது யாரு பைனான்சியல் கண்ட்ரோல ஏற்ற முடியுமா? மேலானவர்களை ஏற்றிக் கொள்றாங்க, பழிச்சு கொள்றாங்க. படச்சரம்பு அல்லாஹுடைய குர்ஆன் உண்மையானவை, அல்லாஹுடைய நபியுடைய வாக்குகள் உண்மையானவை. அல்லாஹுடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னாங்க, இன்னல்லாஹா ஹுவல் முஸாஅத். இந்த ஹதீஸ அல்லாஹ் கேளுங்க, அரபு பாடமாக்கல்லாட்டி பிரச்சனை இல்ல, தமிழ் வார்த்தை பிரயோகத்தை நல்லா கேளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹா ஹுவல் முஸஅஹிர், பஜார்ல சாமணங்களுக்கு பட்ஜெட் பண்ணக்கூடியவன், விலைவாசிகளை மதிப்பு செய்யக்கூடியவன், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விலையை நிர்ணயம் செய்யக்கூடியவன் யாரு? பட்ஜெட் பண்ணக்கூடியவன் யார்? உலக பார்வையில மேலானவர்களே, இன்றைக்கு இந்த சாப்பாடு என்னுடைய வயிற்றுக்குள்ள போறது கண்ணுக்கு விளங்குது, ஆனா அத்தை அல்லாஹ் இந்த முடிவு செஞ்சிருக்கிறார் என்பதை போல உலகத்திலே மேலானவர்களே சாமான்களை பட்ஜெட் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் அல்ல அரைச்சிருக்கிறார். உலகம் என்று சொல்றது ஒரு தோற்றமாக வைத்துக் கொண்டிருக்கும், அது இயங்கிக் கொண்டிருக்கும், அது நடந்து கொண்டிருக்கும். அதல்ல இப்ப அதை நடத்தக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். நெருப்பு பத்தல்ல பத்த வைக்கிறவன் அல்லாஹ், சக்தி வெட்டல்ல எட்ட வைக்கக்கூடிய சாமணங்களுக்கு விலை நிர்ணயம் செய்யக்கூடியவன் அல்லாஹ். கஷ்டமா இருக்குதா? இதுதான் ஹதீஸ். யார ரசூலோ, யார பித்ரோ, யார லஅனத் செய்றோம்? தலாஹலூமு அன்ஃபுஸகும் பித்துஆ அலைஹிம். அல்லாஹ் ஹதீஸை குதுசியில சொல்லி காட்டுறான், அநியாயக்கார அரசர்களை உங்களுக்கு நான் சாட்சிவிட்டால் அவர்களுக்கு பதுவா செய்வதிலே உங்களை ஈடுபடுத்த வேண்டாம். பிரயோசனம் இல்லை, பிரயோசனம் இல்லை. மேலானவர்களே, செய்யக்கூடியவன் அல்லாஹ். பஜாரிலே சாமணங்களுக்கு வேலைவாசிகளை பதிப்பு செய்யக்கூடியவன் அல்லாஹ். அல்லா நாடினா விலைவாசிகளை கூட்டுவான், அல்லா நாடினா விலைவாசிகளை குறைப்பான்.
ஆனா ஏந்தே உங்களை நம்பிக்கைன்னு தெரியுமா? ஈமானுள்ளவர்கள், அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள், ரப்பை கொண்டு விசுவாசம் உள்ளவர்கள், ஆகிரத்தை நம்பியவர்கள், நன்மை தீமை அல்லாஹ் கூட நடக்க நம்பியவர்கள், வேதங்களை நம்பியவர்கள், மடத்துவார்களை நம்பியவர்கள், ஈமான் உள்ளவர்கள். ஏந்தே உங்களை கோட்பாடு என்ன தெரியுமா? சாமணம் வில கூடலாம் குறையலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. ஏந்த ரப்பு அல்லாஹ் ரிஸ்க்கு தருவார். ரிஸ்கையும் தொழிலையும் ரிஸ்கையும் உத்தியோகத்தையும் ரிஸ்கையும் விவசாயத்தையும் ரிஸ்கையும் முயற்சியையும் ரிஸ்கையும் எங்களுடைய பணத்தையும் ரிஸ்கையும் பேங்க் பேலன்ஸையும் ரிஸ்கையும் எனது பக்கத்தில் உள்ள காசையும் அல்ல சம்பந்தப்படுத்தி வச்சிருக்க. மேலாளர்களே, ரிஸ்க் விசாலமாகும், சிலிண்டர் 1 லட்சம் ரூபாய் என போனாலும் அல்லாஹ் எந்த வீட்டுல கேஸ் 10 லட்சம். 1 கிலோ அரிசி 2 லட்சம் ரூபாய் வில போனாலும் 1 கிலோ அரிசி 2 லட்சம் ரூபாய் விலை கூடுதலா கூடட்டும். யாருக்கு டென்ஷன்? ஈமான் இல்லாதவர்களுக்கு தான் டென்ஷன். ஈமான் உள்ளவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? 2 லட்சம் ரூபாய் போகட்டும், 1 கோடி ரூபாய் போகட்டும், ஏன் ரப்பு அல்லாஹ் ஏன் வீட்டுக்குள்ள அரிசிய வேகலைப்பார், ரிஸ்க் தருவார். கண்ணியமானவர்கள் எப்படி தருவார்? كلما دخل عليها زكريا الحراب وجد عندها رزقا. زكريا عليه السلام மரியம் அலைஹி ஸலாம் இருக்கக்கூடிய மிஹ்ராபுக்குள்ள போறாங்க, போகக்கூடிய நேரம் எல்லாம் كلما دخل عليها எப்பெல்லாம் போவாங்களோ மரியம் அலைஹி ஸலாம் சாப்பிட்டுக் கொண்டிருப்பாங்க. وجد عندها رزقا அவங்களுக்கு கிட்ட ரிஸ்க் இருக்கு. தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, பலம் சாப்பிட்டுக் கொண்டிருப்பாங்க. என்ன பலம்? அல்லாஹ் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் இன்னும் பல முஃபஸ்ஸிரூன்கள் எழுதியிருக்கிறாங்க, அந்த காலத்துல பஜார்ல கிடைக்காத பலம் மரியம் சாப்பிட்டுக் கொண்டிருப்பாங்க. பஜார்ல கிடைக்காது அப்படியான பலத்தை மரியம் சாப்பிட்டுக் கொண்டிருப்பாங்க. அறிவித்தலாம் மேலானவர்களே, அந்த அறைக்கு அந்த மிஹ்ராபுக்கு அதுல ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் நுழையும் நுழைவாயிலை தவிர வேறு எந்த வாசலும் கிடையாது. மூடப்பட்ட அந்த மிஹ்ராப் எங்க அளவுக்கு கிடைக்குது? அதுல ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்களாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, அன்னா லகி ஹாதா, மரியம் எங்காலுமா உனக்கு கிடைக்குது, இந்த பழம் எங்கால, இந்த சாப்பாடு எங்கால, இந்த உணவு எங்கால. அல்லாஹ் அக்பர். மேலானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் இதை யக்கீனாக்கட்டும், அல்லாஹ் உள்ளங்களை துறக்கட்டும், குர்ஆனுடைய தெளிவை உண்டாக்கட்டும், இந்த நம்பிக்கை அல்லாஹ் சீராக்கட்டும். மேலானவர்களே, குல்லமா தகல அலைஹா ஜகரியல் மிஹ்ராப வஜத இந்தஹா ரிஸ்கா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சாப்பாடு இருக்கிறேன், அதுல ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்களாம் அன்னா லகி ஹாதா, மரியம் இந்தால கிடைக்கிறது எனக்கு சாப்பாடு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், காலத் ஹுவா மின் இன்தில்லாஹ், எட ரப்பு அல்லாஹ் எனக்கு ரிஸ்க்கு தான், அல்லாஹ்க்கு சக்தி இருக்கு, அதே அல்லாஹ்க்கு குதிரத்து இருக்குது. ஹஜ்ரத் ஹுஜ்ரிபுன் அதீத் சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருந்தான் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க ஜெயில அடைக்கப்பட்டான். ஒரே ஏதோ ஒரு காலத்திலேயே ஒரு பிச்சினால அவங்களை போட்டு அந்த அந்த பிரிசில் அடைக்கப்பட்டாங்க. அவர்களுக்கு குளிப்பு கடமையாக இருக்கு. தண்ணி கேட்டாங்க காவலாளி கிட்ட, காவலாளி சொன்னாரே இன்றைக்கு உங்களுக்கு தனக்கு தரக்கூடிய தண்ணி ஸ்டாக் இன்றைக்கு தந்து முடிச்சாச்சு, தர முடியாது. அது அதி உடனே கையேந்தினாங்க, அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள உடனே கையேந்தினாங்க. யா அல்லாஹ், தஹஜ்ஜுத் தரணும், குளிக்கணும், நீ தண்ணி தாயா அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ஹுஜ்ரி இப்னு அதி எப்படி தண்ணி கொடுத்தா தெரியுமா? மழை மேகம் அந்த ஜெயிலுக்கு வந்து மழை பெய்து ஹஜ்ரத் ஹுஜ்ரி இப்னு அதி குளிச்சு வுது எடுத்து அந்த மழை மேகம் அந்த இடத்துக்கு வெளியாகிறது. எனக்கும் உங்களுக்கும் சயின்ஸுக்கும் இது விளங்குமா? எனக்கும் உங்களுக்கும் விளங்குமா? இன்றைய சயின்ஸ் ப்ரூஃப் பண்ணுமா? அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா?
கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரிஸ்க் தரக்கூடியவன். அல்லாஹ் ஏண்டே உம்மடே வாழ்க்கையை ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். பயப்பட தேவையில்ல, டென்ஷனாக தேவையில்ல, யோசிக்க தேவையில்ல. எப்ப நானும் நீங்களும் பயப்படுவோம் என்றா, என்னைக்கு ஏண்டே உம்மடே வாழ்க்கையில அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறத தவறுவோமோ, அவர்களுக்கு வாழ்க்கை எவ்வளவு லேசான காலமா இருந்தாலும் அல்லாஹ் கஷ்டப்படுத்துவார். இன்றைக்கு விலை பெய்திருக்கக்கூடிய சாதனங்கள் விலை குறைந்தாலும், வறுமை கண்ணுனால சாடும், எப்ப பாவம் தலை விரிச்சு ஆடுமோ, மேலாளர்களே அல்லாஹ் சந்தோஷப்படுத்த தவறுவோமோ, முஸ்லிம்கள் எப்ப எனக்கு மாற்றம் செய்ய ஆரம்பிக்கிறார்களோ, அவர்களுக்கு நான் என்னை அறியாத காபிர்களை அவர்கள் மீது சாட்டிவிடுவேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் நீங்களும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறது தவறில்லைதான். பாவம் தலை விரித்து ஆடி கொண்டிருக்கிறதா? எந்தெந்த பாவங்களை சமூகத்துடைய அழிவுக்கு காரணமாக சொன்னாங்களோ, அந்தந்த பாவங்கள் எந்த கூட்டத்திலே விபச்சாரமும், எந்த கூட்டத்திலே வட்டியும் தலை வைத்து ஆடுவோம் என்று சொன்னால், ஹலாலாக்குவார்களோ, அவர்கள் அந்த பாவம் வெளியாக ஆரம்பிக்குவோ, மக்களுக்கு மத்தியிலே சகஜமாக ஆரம்பிக்குவோ, ஜினாவை சாதாரணமாக எதிர்ப்பார்களோ, வட்டிய சாதாரணமாக எதிர்ப்பார்களோ, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் அஸாப் ஹலால் ஆகிவிட்டது. நெருக்கடி வரும், பிரச்சனை வரும், சஞ்சலம் வரும், தாவாரம் நடக்காது, மக்கள் வெட்டப்படுவாங்க, வறுமை வரும், வேற வறுமைக்கும் வியாபாரத்துக்கும் சம்பந்தம் இல்லை, வறுமைக்கும் பசார சாமணம் கூட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை. வறுமை வருவதா பாவம் கூடுது, கஷ்டம் வருவதா பாவம் நடக்குது. மேலானவர்களே, அல்லாஹ்வை நல்லடியார்களே, எனவே எல்லா பிரச்சனைகளும் நீங்க, யார் யார் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறார்களோ, யார் யார் என்னென்ன கஷ்டப்பட்டார்களோ, யார் யார் என்னென்ன நெருக்கடிகள் இருக்கிறார்களோ, எல்லா பிரச்சனையையும் மிக சுலபமாக நீக்கலாம். யாருக்கு என்ன கஷ்டம், வியாபாரத்துல கஷ்டமா, தொழில கஷ்டமா, குடும்பத்துல கஷ்டமா, பிள்ளை கட்டுப்படுறாங்க இல்லையா, மனைவி மக்களோட சந்தோஷமான வாழ்க்கை இல்லையா, மனம் சஞ்சலமாக இருக்கிறதா, எங்கேயோ போற பிரச்சனை கூட நான் மாற்றிக்கொண்டிருக்கிறேனா, விளக்கு வம்புகிறேனா, அஸ்பிகளும் கையுமாக இருக்கிறேனா? மேலாளர்களே, எல்லா பிரச்சனைக்கும் மிக இலகுவான தீர்வு இருக்கிறது. எங்க தீர்வு இருக்கிறது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் சொல்றான், மனிதர்களே உங்களை ரப்ப அழைங்க, துஆ கேளுங்க, ருக்குதுரூனி என்னைய அழைங்க, என்னைய கூப்பிடுங்க, அஸ்தஜிபு லகும், உங்களை ரப்ப அல்லாஹ்வை அழைங்க, என்னைய அழைங்க. அல்லாஹ் அப்படி சொல்றான், வகால ரப்புக்கும், உங்களை ரப்ப அல்லாஹ் சொல்றான், உங்களை ரப்ப அல்லாஹ் சொல்றான், உதுரூனி என்னைய அழைங்க, என்னைய கூப்பிடுங்க, எங்க துஆ கேளுங்க, எங்க பிரார்த்தனை செய்யுங்க, என் பக்கம் ரெண்டு கரங்களையும் ஏறுங்க, ஏறுங்க, அஸ்தஜிபு லகும், உங்களுக்கு நான் விதைத்தாலே. கண்ணியமானவர்களே, ரெண்டு அக்கா தொழுகை அல்லாஹ் தந்திருக்கிறார். நிறைய பேர் பிரச்சனை வந்தா நோவு குடிப்பாங்க, நிறைய பேர் பிரச்சனை வந்தா குர்பான் குடிப்பாங்க. குர்பான் நல்ல அமல், நோம்பு நல்ல அமல், சதக்கா நல்ல அமல், எல்லாத்தவித பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த அமல் தான் ரெண்டு அக்கா தொழுகை. நேரடியாக யாரும் இடையில தேவையில்லை, இன்ஃபுளுன்ஸ் தேவையில்லை, நடுவர்கள் தேவையில்லை, நேரடியாக அல்லாஹ்விடத்திலே பத்து விரல்களையும் ரெண்டு கரங்களையும் அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்துவோம், அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவோம், அன்றாடுவோம், அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் சொட்டுகளை வடிப்போம். மேலானவர்களே, எதை எந்த நோக்கத்துக்காக சரி, அல்லாஹ் கிட்ட அழுதான், அல்லாஹ் அழிய துறப்பான். சில நேரத்துக்கு துவால அழுக வருவது அல்லாஹ் பயந்து இல்ல, பிரச்சனை தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கும் போது கஷ்டத்தின் காரணமாக அழுக வருவதா? பிரச்சனை இல்ல, அல்லாஹ் ஏ அழுதான்றத பாக்குறல்ல, எனக்கு தகுந்த அழுதான்.
எனக்கு சரி எனக்கு அழுதான் அந்த அழுகை கல்லாடத்தில் இடம் இருக்கிறது தகத்தில் இடமும் மேலாளர்களே பலமான ஒரு அமல் இருக்கிறது இஸ்திக்ஃபாரை கட்டுப்பிடிப்போம் கஷ்டங்களை இழச்சி அல்லாஹ் கிட்ட 100 இஸ்திக்ஃபார் 500 இஸ்திக்ஃபார் 1000 இஸ்திக்ஃபார் 2000 இஸ்திக்ஃபார் 5000 இஸ்திக்ஃபார் நினைச்சுக் கொள்வோம் யா அல்லாஹ் நான் 50000 இஸ்திக்ஃபார் நான் செய்வேன் நினைச்சு நினைச்சு செய்வோம் மேலாளர்களே நோ நீ இஸ்திக்ஃபாரிலே ஈடுபட்டிருப்போம் போக்கொலே நடக்கொலே நடக்க போக்கொலே பண்ண போக்களே தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னால தப்பு இருக்க போக்களே தாக்கத்துக்கு நேரம் எடுப்போம் அல்லாஹ் நிச்சயமாக பிரச்சனைகளை நீக்குவான் மேலானவர்களே பிரச்சனைகளை நீக்க அல்லாஹ் கொள்கையை தந்திருக்கிறான் அல்லாஹ் துஆவை தந்திருக்கிறான் அல்லாஹ் இஸ்திக்ஃபார் தந்திருக்கிறான் அல்லாஹ் சதகாவை தந்திருக்கிறான் சதகாவை அள்ளி கொடுப்போம் இருந்தால் கொடுப்போம் அல்ல இருப்பதை எல்லாம் கொடுப்போம் கல்வி வேணும் சதகா கொடுக்க சதகா கொடுக்கிறதுக்கு யார் ரசூலல்லாஹ் மூமின் கோலையாக இருக்கணுமா இருக்கலாம் என்று சொன்னார் மூமின் கோலையாக இருக்கணுமா இருக்கலாம் என்று சொன்னாங்க யார் ரசூலல்லாஹ் மூமின் பஹீலா இருக்கணுமா கஞ்சனாக இருக்கணுமா லா யகூனுல் முஃமினு பஹீலா ஒரு நாள் முஃமின் பஹீலா இருக்கலாம் மூமின் கஞ்சனாக இருக்கலாம் மூமின் தாராளமாக கொடுப்பார் அள்ளி வணங்குவார் இருப்பதை எல்லாம் கொடுப்பார் எண்ணி கொடுக்க மாட்டார் கீழி கொடுக்க மாட்டார் அள்ளி கொடுப்பார் யாரு வாங்க எதுக்கு வாங்க தாராளமா மஸ்ஜிதா கொடுப்பார் மதரசாவா கொடுப்பார் ஏழையா மிஸ்கீனா யதீமா அசீரா மேலாளர்களே கைதிகளா மேலாளர்கள் யாரு வாங்க யாரு கஷ்டப்படுறாங்க கொடுப்பார் தேடி தேடி கொடுப்பார் வீட்டுக்கு போய் தட்டி கொடுத்துட்டு வருவார் ஏழைகளை அதையும் கொடுப்பார் மேலானவர்களே சதகா இருக்கிறதே அல்லாஹ் சதகாவுக்கு வணக்கம் செய்வான் ஒவ்வொரு நாளும் சூரிய உதிக்கும் போது ரெண்டு வணக்குகள் வராங்க ஒரு வணக்கு சொல்றாராம் அல்லாஹ்வுன்னாஹி மும்சிகன் ஹலஃபா இன்னொருத்தர் சொல்றார் அல்லாஹ்வுன்னாஹி மும்சிகன் தலஃபா யா அல்லாஹ் யாரெல்லாம் உனது பாதையில் நல்ல வழிகளை செலவழிக்கிறார்களோ அவர்களுக்கு இரட்டிப்பாக கொடுப்பாயாக இன்னும் ஒரு வழக்கு சொல்றார் யாரெல்லாம் யார் யாரெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறார்களோ அழிச்சு விடுவாயா நல்ல மன்னிப்பாயாக இருக்கக்கூடியவர்கள் சிறமங்களை நீக்குவாயாக வறுமையில் வாழக்கூடியவர்கள் வறுமைகளை நீக்கு